லலிதா ஜுவல்லரி வழங்கும் யோகா. வணக்கம். சரிகம டிவி ஷோஸ் தமிழ் நேயர்களுக்கு ராமச்சந்திரனின் வரவேற்புகள். இன்னைக்கு கயிறு மல்லர் கம்மம், அதாவது ரோப் யோகாவில் வந்துட்டு நம்ம நிறைய எக்ஸசைசஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆசனா என்ன அப்படின்னாக்கா, கிராஸ்ல இருந்து சாதியுடி. ஸோ இது வந்து மகாராஷ்டிராவோட கேம்ன்றதுனால ஸோ பேர் எல்லாமே வந்து ஹிந்தியில் இருக்கா மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான தமிழ் படுத்துறதோ இல்லை ஆசனா நேமுக்கோ அப்படி இல்லை. ஸோ அதனால் இது கிராஸ் சாதியுடி அப்படின்றத. ஸோ இதுலேருந்து ஹோல்டு டு ஹோல்டு அப்படி சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஒரு ஹோல்டு பார்ட்லேருந்து இன்னொரு ஹோல்டு பார்ட் கேச்சஸ்னு கூட இது வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் கேச்சஸ்னா என்னான்ட்டு. ஒரு ஹோல்டு போஸ்ட்லேருந்து சடனாக கீழே விழற மாதிரி இருக்கும், இன்னொரு ஹோல்டு பார்ட் வந்து நிற்போம். அதாவது ஒரு ஆசனாவிலேருந்து கீழே விழற மாதிரி வந்துட்டு இன்னொரு ஆசனாவுக்கு வந்து நிற்பாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அது வந்து சிங்கிள் சிங்கிளாக பார்ப்போம், அதுக்கப்புறம் சேர்த்து வந்து காம்பினேஷனாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்கா, கிராஸ் சாதியுடி கிராஸ். ஸோ கிராஸ் எக்ஸசைஸ்லேருந்து சாதியுடி, திருப்ப சாதியுடியிலேருந்து கிராஸ் எக்ஸசைஸ் வித்தவுட் சப்போர்ட்டில் வந்து பண்ண போகிறாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. ஓகே, நார்மலாக கிளைம்பிங் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம சொல்லியிருந்தோம், இது வந்து கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு ஜீசஸ் கிரிஸ்ட் அந்த மாதிரி என்ன போஸ் வந்து இருக்கும், அதை வந்து கிராஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஏறுங்க, பேசிக்கான லாக் இருக்கும் இதில். ஸோ அது இல்லாமல் எக்ஸஸாக வந்துட்டு ஒரே ஒரு அந்த நாட்டிலேருந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக எக்ஸஸாக ஒரே ஒரு லாக் மட்டும் போட்டுட்டு ஹோல் பாடியை வந்து ஸ்ட்ரைட் பண்ணி பாடியை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸசைஸ் கிராஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸசைஸ்லேருந்து அடுத்த எக்ஸசைஸ் போகிறது. ஸோ இது ஒரு ஹோல்டு பார்ட்டாக வந்து கன்சிடர் ஆகும். ஸோ இந்த கிராஸ் எக்ஸசைஸ்லேருந்து சாதி உடி பண்ண போகிறீங்க. உங்களோட ரைட் ஆம் எடுத்துகிட்டு வாங்க, ரைட் ஆம் எடுத்துகிட்டு வந்து வயிற்றுக்கிட்ட ரோப்பு பிடிச்சிக்கோங்க. இந்த காலை வெளியே எடுத்துருங்க, ஜஸ்ட் கிக் பண்ணுங்க. ஆ, கிக் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டரில் போகணும், அதாவது உள்ளே விட்டுட்டு கால் லாக் பண்ணணும். மேலே திருப்பி ஆங்கிளில் வந்து லாக் ஆகிருக்கணும். ஸோ லாக் ஆகிட்டு ஹோல் பாடியுமே வந்து கீழே இருக்கணும். இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி போஸ், சாதி உடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெர்ட்டர் வந்துட்டு கீழே தொங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து திரும்பவுமே வந்துட்டு அந்த கிராஸ் பொசிஷன் வர போகிறாங்க. ஸோ இது வந்து ரெண்டாவது எக்ஸசைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து கிராஸ், இது வந்து சாதியுடி. ஸோ இது வந்து கை வைக்காமல் கிராஸ்லேருந்து இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு திருப்பி இதுலேருந்து திரும்ப கிராஸ் பண்ண போகிறாங்க. கை வச்சுட்டு போங்க, கை வச்சுட்டு மேலே இருக்க கால் எடுக்கிறீங்க, திருப்ப கிராஸ் பொசிஷன் போயிடுறீங்க. ஸோ இது எல்லாமே காம்பினேஷன். ஸோ கிராஸ் எக்ஸசைஸ்லேருந்து சாதியுடி, திருப்பி சாதியுடியிலேருந்து கிராஸ் எக்ஸசைஸ் வரப்போகிறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களோட சிங்கிள் ஆம் மட்டும் முதல்ல கை எடுத்துகிட்டு ரெண்டு கையுமே எடுத்துகிட்டு பண்ணுறதுக்கு பதிலாக சிங்கிள் ஆமில் வந்துட்டு பண்ணணும். ஸோ உங்களோட ரைட் ஆம் எடுத்துகிட்டு வந்து வைத்துக்கிட்டு இருக்க ரோப் வந்து பிடிச்சிக்கோங்க. ஆ, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே க்ரிப் பண்ணிக்கோங்க, க்ரிப் பண்ணிட்டு கிக் போங்க, லெக்கு கிக் பண்ணுங்கள். அந்த கை காதை ஒட்டி வெளியில் போகணும், திருப்ப இந்த கை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே பிடிச்சிட்டு ரைட் ஆம் லெஃப்ட் ஆம் வந்துட்டு கால் தொடக்கி உள்ளார வரணும், வந்துட்டு மேலே இருக்க கால் எடுத்துகிட்டு கிராஸ் பொசிஷன் போயிடணும். ஸோ இதே விஷயம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரோப்பை வந்து க்ரிப்பு பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் க்ரிப் பண்ணாமல் அந்த ஆக்ஷன் மட்டும் போகணும், கை மட்டும் அந்த வயிற்றுக்கிட்ட போகணும். ஸோ சப்போஸ் ரிலீஸ் ஆச்சுனாக்கா அந்த இடத்துல பிடிக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கணும். போங்க, கை மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போங்க, கிராஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கை இங்கே எடுத்துகிட்டு போகிறது பதிலாக ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணி இந்த ஆக்ஷன் மட்டும் போகணும். கை ஸ்ட்ரைட்டாக போயிடுச்சுன்னா ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். போங்க திருப்ப. போஸ் ஃபைனல் போஸ் வரப்போ வந்து பாடி வந்து டேர்ன் ஆகிருக்கணும், இடுப்பு வந்து பெண்டாக இருக்கணும், கிராஸ். ஓகே, ஸோ இதே எக்ஸசைஸை ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். ஆ, ஓகே, ரிலாக்ஸ். ஸோ பேசிக்காக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சாதியுடி பண்ணுறப்ப வந்து பசங்க எல்லாருமே வந்து கால் வந்து பெண்டாகி இருக்கும். ஸோ மடக்கிட்டு சாதியுடிப்பாங்க நான் சொல்கிறேன். ஆ, ஸோ இந்த இடத்துல வந்து கால் வந்து மடக்குங்க. ஸோ ரோப் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த ரோப் வந்து முட்டிக்கு இடையில வரக்கூடாது, இந்த ரோப் வந்து இங்கே வயிற்றுக்கிட்டே வரணும். ஸோ வயிற்றுக்கிட்டே வந்தால் தான் ப்ராப்பராக வந்துட்டு வந்திருக்குன்னு அர்த்தம். அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஆ, அதே மாதிரி இந்த பாடி வந்து ட்விஸ்டாக இருக்கணும், இதுதான் வந்து ப்ராப்பரான சாதியுடி போஸ். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அடுத்த மூமெண்ட் வந்து பண்ண முடியும். சப்போஸ் இந்த ரோப் வந்து இங்கே வந்துருக்கு அப்படின்னாக்கா உங்களால் அடுத்து மேலே ஏஞ்சிருக்க முடியாது, ஸ்லிப்பாகி கீழே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். சாதியுடியில் வந்து இந்த ரோப் மேக்ஸிமம் வயிற்றுக்கிட்ட வரணும், வயிற்றுக்கிட்ட வந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த மூமெண்ட் எதுனால பண்ண முடியும். ஏன் அப்படின்னாக்கா, உங்களோட ஹோல் பாடியுமே பேலன்ஸ் ஆகிறது வந்து உங்கள் வயிற்றுக்கிட்ட மட்டும்தான். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதனால் அந்த இடத்துல ஜீரோவில் இருக்கிறதுனால நீங்கள் முன்னாடி பின்னாடி வளையிறதுக்கோ
டேர்ன் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ரோப் வந்து வயிற்றுக்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், அது வந்து முக்கியமாக கவனிக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த எக்ஸசைஸ் நீங்கள் வேகமாக பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு வாட்டி இதை வயிற்றுக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஆ ஓகே, ட்விஸ்ட், ஓகே, கிராஸ், சாதி, ஓகே, ரிலாக்ஸ், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னாக்கா கிராஸ், சாதியுடி, கிராஸ். ஸோ இது வந்து கேச்சஸ்லேயும் வரும், இல்லை ஹோல்டு டு ஹோல்டு அந்த வகையிலையுமே வரும். ஸோ மால்கம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இல்லை ரோப் யோகா பயிற்சி பண்ணுறவங்க வந்துட்டு கவனிக்க வேண்டியது என்னென்ன சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கவனிச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து சரிப்படுத்திட்டிங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து உங்களால் ஈஸியாக வந்து பிடிச்சிக்க முடியும். ஸோ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா நீங்கள் கிராஸ் நாட்டில் வந்துட்டு அந்த ஃபிங்கர் நாட் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ ரெண்டு காலுக்கு இடையில் இருக்க நாட்டு வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ரோப் வந்து கரெக்டாக இந்த வயிற்ற ஒட்டி தான் வந்துட்டு ரோப் போயிருக்கணும். ஸோ இது ரெண்டும் முக்கியமாக கவனிக்கணும். ஸோ பேசிக்காக கிராஸ்லேருந்து சாதி உடி அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஒர்க் அவுட் மட்டும் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஒர்க் அவுட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ கிராஸ் நார்மலாக நிற்கிறீங்க, நிற்கிறதுல இருந்துட்டு பாடி சைடில் பெண்ட் பண்ணிட்டு லெக் வந்து கிக் பண்ணுறீங்க, சைட் கிக். அது நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த கிக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும் மேலே பண்ணுறதுக்கு. அது மட்டும் போகலாம் ஒரு அஞ்சு கவுண்ட்டுக்கு. 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி அந்த பக்கம் 1, 2, 3, 4, 5. ஸோ பேசிக்காக அந்த லெக் கிக் வந்து நீங்கள் வந்து சாதி உடி போகிறதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ கிராஸ்லேருந்து நீங்கள் கிக் பண்ணுறது வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் கீழே பண்ணிங்கனாலே போதும் மேலே வந்து ஈஸியாக வரும். ஸோ இப்போ நம்ம பண்ண அந்த லெக் கிக் வந்துட்டு உங்களோட லெக் வந்து நல்லா ஃபுல் ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு 180 degrees வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஹனுமந்தாசன் மாதிரி. ஸோ ஃபுல்லாக ஸ்பிளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அது வந்துட்டு ரோப்புக்கு வந்து பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கான ஆசனம் வந்து கிராஸ், சாதியுடி, கிராஸ், இந்த எக்ஸசைஸ் பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு ஆசனாவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராமச்சந்திரன். இது சரிகம டிவி ஷோஸ் தமிழ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யோகா ப்ரோக்ராம், அதுலேயும் இது ரோப் யோகா. நன்றி, வணக்கம். நீ எங்கே இருக்கோ அங்கேருந்தும் நீயுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நீ லாக் பண்ணிடுறீங்க, எல்போவும் லாக் பண்ணிடுறீங்க, இப்போ உங்களோட ஹிப்பை மட்டும் லிஃப்ட் பண்ணுறீங்க.